Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaat piya, dele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரிதாபங்கள் சேனல்லேருந்து ரிட்டையர்மெண்ட் பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ வந்திருக்கு. இந்த தம்ப்நெயிலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி அண்ணனை காணலை. சர்ப்ரைஸாக வீடியோக்குள்ளே இருக்காரா தெரியல, பட் தம்ப்நெயிலில் காணலை. அப்படி இதுலேயும் இல்லைன்னா தொடர்ந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார் போல இருக்கலாம். தொடர்ந்து ரெண்டு வீடியோவாக நம்ம கோபி அண்ணனை காணலை. நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தேன், ஒருவேளை கோபி அண்ணன் சேனலில் விட்டு சண்டை போட்டு போயிட்டாரோ என்னடா அது அப்படின்ட்டு போய் பார்த்தா, கோபியனோட இன்ஸ்டாகிராம் ஐடி, இது சுதாகரோட இன்ஸ்டாகிராம் ஐடின்னு அவர் அதில் வச்சுருக்காங்க. ஸோ அவர் சேனலை விட்டுட்டெல்லாம் போகலை, ஏதோ வேலையாக இருக்கார். அவங்க படம் கூட இப்போ பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்காக கூட இருக்கலாம். பட் ஸ்டில் கோபியனோட மிஸ் பண்ணுறோம். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, நிறையா பேர் வந்து ஒரு 1 வீக்காக சொல்லிட்டு இருக்கீங்க, பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஓவராக கண்ணு கூசுது, கொஞ்சம் ஜிகி ஜிகி ஜிகிட்டு இருக்குது, மாற்றுங்க மாற்றுங்கன்னு. கூடிய சீக்கிரம் மாற்றிடுறேன், ஒரு 2-3 days கொஞ்சம் பொறுத்துக்கங்க. கண்ணை மூடிட்டு எங்கள் வீடியோவை பார்த்துருங்க, அப்போ உங்களுக்கு கூசாது. ரேடியோவில் கேட்குற மாதிரி பட்டாபி மாதிரி இப்படி காதை வச்சுக்கிட்டு கேளுங்க. அதெல்லாம் நகைச்சுவை தான், சீரியஸாக ட்ரை பண்ணிடாதீங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது, நான் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் பாவங்கள். இது ஒரு 14 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி ரெடி. போய் பால் பாக்கிட்டு அவருக்கு டீ போட்டு கொடுக்கணும் போட. இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறது இது. வைக்க மாட்டாங்க அவ்வளவுதான், ரிட்டையர்மெண்ட் தெரியறதுக்காக மாலையோட உட்காந்துருந்தேன். வாழ்றது வேஸ்ட். இன்னைக்கு கால் எடுங்க. என்ன இது இப்படி தோத்திட்டே இருந்தா எப்படி பண்றது? எப்பதான் தூது வச்சுட்டு இருந்தா என்ன மிஷின் என்ன அழுக்கா கணக்குல கரண்ட் பில்லு யாரு கட்டுறது? அப்புறம் அதுல நான் வேலைக்கு போவோம், உட்காந்துருக்கேன் வீட்டுல நம்ம விட்டு கொண்டு போனதை வச்சு சம்பாதிக்கணும். டேய், உனக்கு இப்ப என்ன எடுக்கட்டும், கறி எடுக்கவா மீன் எடுக்கவா? என்ன சமைக்கலாம் அடுத்தது மத்தவங்களுக்கு பயமா இருக்கு. இன்னொரு பேச்சு கூட போக எதுக்கு புரியுங்கன்னு கேட்க மாட்டாங்க.
இன்னும் சம்பாதிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டணுமா நானு? தட்ட கிலோ வைங்க, வேற மாதிரி இருக்கு. யாரும் வர்ற பேச்சு கேக்குறதில்ல. மரியாதையா இருக்கு எனக்கும் சம்டைம்ஸ் இந்த மூட் ஸ்விங் வரும்போது இவரை மாதிரியே தான், என்ன பார்க்குற மாதிரியே இருக்கு சம்டைம்ஸ். என்னென்னா ஒரு பதிலை நம்மளே ரெடி பண்ணிவிட்டு கேள்வியே கேட்போம், ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது இந்த பதில் தான் வரணும். அந்த பதில் வரலைன்னாக ஒரு மாதிரியாக டென்ஷன் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு அது நான் யோசிப்பேன், ஏன் லூசு மாதிரி நடக்கிறேன். இப்போ இன்னைக்கு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு, சொல்ல வேண்டியதானே இன்னைக்கு சிக்கன் சாப்பிட போகிறோம், ஓகேவா? அவங்களுக்கு ஓகேன்னா வாங்க போகிறாங்க, சமைக்க போகிறாங்க, சிம்பிள். ஆனால் இதை சிம்பிளாக முடிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது இல்லை. இப்போ நான் மனசில் நினைப்பேன், நான் போய் கேட்பேன் என்ன சமைக்கிறீங்கன்னு, சிக்கன்னு சொல்லலை இன்னைக்கு இருக்கு. ஆ, அப்போ நான் போயிட்டு மனசில் இப்போ நான் கேட்டோன்னே சிக்கன், ஆமாம் எனக்கு அதுவும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி கேட்குறேன், என்ன சாப்பாடு அப்படின்னோட இவங்க ரெண்டு பேரும் திரும்பி, நேற்று தான் நண்டு சாப்பிட்டோம், இன்னைக்கு அந்த வஞ்சர மீனை வாங்குவோமா, குஞ்சர மீனை வாங்குவோமா? நான் மனசில் நினைப்பேன், எவ்வளவு சிக்கன் சொல்கிறாளா பாரு, ஏன்டா நாயே ஓப்பனாக சொன்னான் தானே அவங்க, ஓகே இவனுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை போல, நம்மளே டிசைட் பண்ணுவோன்னு சொல்லலாமேனு. ஸோ இந்த ஆன்சரை நம்ம நினச்சிக்கிட்டு இந்த ஆன்சர் தான் வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு கேள்வி கேட்டது எத்தனை பேருன்னு மரியாதையாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருக்கேன். நானே உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல இருக்கேன், என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிருக்க, வாம அப்ல அங்க போவோம், ஏரி கடைக்கு போவோம், கோயில் போக்குறதுக்கு போவோம், கோயில் டீ கடைக்கு போவோம், சரி டீயாவது வாங்கி தருவான்னு பார்த்தா அவனும் குடிக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா, வேலையும் கிடையாது, அவன் ஊரு சுத்துறது
வீட்ல இருந்தா நீ மதிக்க முடியாது. வந்து உங்களை பாத்துட்டு பாத்துட்டு போறாரா? ஆமா அததாமா பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றது நானு, எங்க போயிட்டு வந்து சுத்திட்டு ஜாலியா இருந்தேன் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணா வீட்டுல உட்கார முடியலனால அதனால சரிண்டு போனேன். அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன டீ கடை போய் நிப்பேன், டீ கடையில இருந்து 1000 ரூபாய் வரும் ஒரு நாளைக்கு. 1000 ரூபாய் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். தெரியுமா உனக்கு என்ன பேச வேணும்? என்ன பிரச்சனை? வீட்டுல இருக்க முடியாது. பைத்தியம் போயிட்டாரு மனுஷன். என்ன என்னங்க, பக்கத்து வீட்டு கோயில இருக்கார்ல, அப்ப போன வாரம் நம்ம வீட்டுல ஒரு டம்ளர் சீனி வாங்கிட்டு போனான். தீந்து வச்சுன்னு சொல்லி அதை கொண்டு கொடுக்கவே இல்லைங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம வீட்டுல ஒரு டம்ளர் எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல காலியா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த டம்ளரை திருப்பி ஆயிட்டு வந்துருக்கேன். இது டம்ளர் எடுத்துட்டு போய் நான் சக்கரை வாங்கிட்டு வரவா? திருப்பி அவட்டு இருந்து ஆமா வாங்கிட்டு போயிருக்காங்களா? சரி, நான் எவ்வளவு கவரமான வேலையில பார்த்தேன். ஒரு டம்ளர் கொடுத்து சீனி வாங்கலாம் அனுப்புறியாங்க. வீட்டுல நான் இருக்கேன்னு இப்படி குடும்பப்படுத்தாதீங்க. நீங்க தேனும் பாலும் அந்த மாதிரி நிகழ்ச்சி நம்மளோட பழைய போட்டு என்னடா தாத்தா பார்த்தது? சரி மெகா டிவி போடுறான், அமுதகண்ணம் போட்டு போட்டான். என்னடா என்னடா சேனலுமா, என்னடா என்னடா நீங்களே பாருங்க. எதிர்நீச்சல் போட்டுப்பாங்க கொண்டாங்க என்ன எனக்கும் இப்படிதான் மிஸ்டியோட மிஸ்டியையும் அம்மாவையும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் மிஸ்டி கொஞ்சம் ஓவர் டோஸ் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பயமுறுத்திக்கிட்டே இருப்பேன். இப்படிதான் கொஞ்ச நேரம் மிஸ்டி ரெஸ்ட் எடுத்துட்டு போனா, ஏய் சண்டைக்கு வா வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு சண்டை போட்டிருக்கேன். ஆனா மிஸ்டியோட குரல் கேட்கல அப்படின்னா இப்ப எனக்கு ஏதாவது இவ்வளவு என்ன பிரச்சனை எழுக்கிறது? அதாவது மிஸ்டிக்கு தெரியும் இவனுக்கு பொழுது போகல, இவன் இப்ப சும்மா. அதாவது எனக்கும் தெரியும் மிஸ்டிக்கும் தெரியும் அம்மாவுக்கும் தெரியும் சண்டைன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனா அது ஃபைனலா ஜிக்கு காமெடியில போய் முடிஞ்சிடும். சண்டை மாதிரியே இருக்காது, ஆனா ஏதாவது இப்படி கத்திக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் 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 சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என் காது ஏதாவது பண்ணணும். நான் இங்க எடிட் பண்ணிட்டு இருப்பேன், இன்னைக்கு நடந்தது எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா மிஸ்டியும் அங்க ஜாலியா உட்காந்து விட்டுட்டு ஓடிட்டேனே. ஓடி போய் என்ன சிரிக்கிறீங்க, என்னை எப்படி போட்டு தள்ளலான்னு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு சண்டை ஆரம்பிக்கிறது. என்னைய பற்றி இவங்களுக்கு இப்போ என்னென்ன தெரிஞ்சதுனால நான் எவ்வளவு சீரியஸான குற்றச்சாட்டு இவங்க மேலே வச்சாலும் இவங்க பாட்டில் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னை கொலை பண்ண பிளான் பண்ணிங்களான்னு கேட்குறேன், ஆமான்றாங்க. ஏன்னா தெரிஞ்சு வச்சுவங்களுக்கு இவனுக்கு பொழுது போல வந்து நோன்றான். எனக்கு அவரை பார்க்கும்போது இப்போ சண்டைக்கு கூப்பிட்டார்ல, டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. போடி
அது வரைக்கும் அவருக்கு டைம் பாஸ். தண்ணி கூட தண்ணி தண்ணி உங்க சேரு கடையில தான் இருக்கு. நான் ஒவ்வொன்றையும் வந்து கையில எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எடுத்து குடிங்க. கவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க இந்த வீட்டுல. நான் பங்க் வேலைக்கு போறேன். நான் பங்க்ல பெட்ரோல் பங்க் அடிக்க போறேன். நான் ஏற்கனவே போன கணக்கு வேலை என்னாச்சு? சாப்பிட்டு போறாரு. என்னங்க, அரை கிலோ கோழிக்கறி, ஒரு கிலோ ஆட்டுக்கறி எடுத்துட்டாங்க. அரை கிலோ கோழிக்கறி, ஒரு கிலோ ஆட்டுக்கறியா? ஆமா ஆமா, எடுத்துட்டாங்க. ஏன் ஒண்ணு ஒண்ணா செய்யுது? என்னைக்காவது வர்றேன் அந்த பையன். அன்னைக்கு ஒரு நாளைக்கு போங்க, போய் எடுத்துட்டு எலுமிச்சம்பழம் புடிஞ்சா சூப்பரா இருக்கும். நீ வந்ததுல செலவு எவ்வளவு இருக்கு எழுதுல? அப்படி எவ்வளவு ஆச்சு? 6000 ரூபாய் இருந்துச்சுன்னா 6000 மாசம் வருமானம் 10000 தான். ரிட்டர் ஆயிட்டோம்ல, 10000 வருமானம் 10000 தான். பாத்தியாக்கா, மாமாக்கு எம்எல்ஏ எவ்வளவு பாஸ் சொன்னேன், 10000 ரூபாய் வாங்கிட்டு 6000 ரூபாய் மாப்பிள்ளைக்கு செலவு பண்றாரு. இந்த மனசு வருமாக்கா உனக்கு? போய் பாருங்க வெளியில சொல்லி காய போட்டுருக்கீங்க. மாமாவே சொன்னாரு. ஏங்க எதுக்குங்க எப்போதான் அழுதுகிட்டே இருக்கீங்க? போய் ஒரு கிலோ மீன் வாங்கிட்டாங்க. மரபு போட்டு 40 அடிச்சுட்டு 20 ரூபா மாத்திருக்கீங்க. வாங்கிட்டு பழம் வாங்கிட்டு வந்தா 40 ரூபா சொன்னா அதுவே பாய் தின்னுட்டாண்டி பழம் வாங்கி பிடிச்சிட்டு 6000 ரூபாய்க்கு தம்பி. ஒரு பொம்பை அக்காயும் கூட்டிட்டு போயிடுறா. காய்ஸ், வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கோபி அண்ணா இல்லைங்கிற ஒரு குறை தான், மற்றபடி வீடியோ வாஸ் ஃபைன். அந்த சுதாகர் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அந்த ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகி அந்த ஒரு செலவுக்கு பயப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற ஒரு கேரக்டர், அது எப்படி இருக்குங்கிறத இது பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் டிசைனே நல்லா இருந்தது. ஏ சண்டைக்கு வான்னு கூப்பிடுறது தெரியல, அது எனக்கு நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரும். உங்களை இன்னொரு புது மாதிரி வீட்டில் வந்து சந்திக்கிறான். டி தென்ஸ் டம்ஸ்டிக் மேல் டேக் கேர். நல்ல குடும்பம். அவா 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 அவா